ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப்போவதும் இல்லை, அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வழுவிப்போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள். யாக்கோபுக்கு அவருடைய சத்துருக்கள் நிந்தையாயிருந்தார்கள். கர்த்தரோ யாக்கோபின் நிந்தையை நீக்குவார், இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை என்றும் இனி அவன் முகம் செத்துப்போவதில்லை என்றும் ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அவர் கர்த்தரை பற்றி சொல்லும்போது ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு பல தொல்லைகளும் நெருக்கங்களும் உண்டாயிற்று. கர்த்தர் இவை எல்லாவற்றில் இருந்தும் ஆபிரகாமை மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமின் விசுவாசம் உண்மையும் பரிசுத்தமும் உள்ளதாயிருந்தது. யாக்கோபின் வம்சத்தார் ஆபிரகாமின் சந்ததியார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாக்கோபின் வம்சத்தாருக்கும் வந்து சேரும். ஆபிரகாமை மீட்டுக்கொண்டவர் யாக்கோபின் வம்சத்தாரையும் மீட்டுக்கொள்வார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். யாக்கோபுக்கு சத்துருக்கள் மூலமாய் நிந்தைகள் வந்தபோது அவனுடைய முகம் செத்து போயிற்று. கர்த்தரோ யாக்கோபின் வம்சத்திற்கு புதிய ஜீவனை கொடுக்கிறார், புதிய வல்லமையையும் புதிய பலத்தையும் கொடுக்கிறார். இனிமேல் யாக்கோபின் முகம் செத்துப்போவதில்லை. யாக்கோபு தன்னுடைய குடும்பமே அழிந்து போயிற்று என்று நினைத்தார். கர்த்தருடைய கிருபையினால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பார். கர்த்தரை விசுவாசிக்கிற திரளான ஜனங்கள் யாக்கோபின் வம்சத்தாராய் இருப்பார்கள். யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை. யாக்கோபின் வம்சத்தார் நியாய வாசலிலே தங்களுடைய சத்துருக்களோடு பேசுவார்கள். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4, நாம் தேவனுடைய சாயலாக இருப்பது போலவே நம்முடைய பிள்ளைகளும் தேவனுடைய சாயலாக இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சிருஷ்டிகளாக இருப்பது போலவே நம்முடைய பிள்ளைகளும் தேவனுடைய சிருஷ்டிகளாக இருக்கிறார்கள். நாம் எல்லோருமே தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். அவருடைய தெய்வீக பராமரிப்பினால் போஷிக்கப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய சிருஷ்டிகளாக இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் உருவாக்க வேண்டும். இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஜனங்களுக்குள்ளே அற்புதமும் ஆச்சரியமும் நடைபெறும். கர்த்தர் அதிசயமானவைகளை செய்கிறவர். கர்த்தருடைய குறிப்பினால் வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்கள் ஆவார்கள். முறுமுறுக்கிறவர்கள் கர்த்தருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்வார்கள். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே மீட்டுக்கொள்ளப்பட்டார். அதுபோலவே நாம் எல்லோரும் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் ஆபிரகாமின் தேவனிடத்தில் இருந்து யாக்கோபிற்கு கடந்து வருகிறது. 1000 வருஷ அரசாட்சியில் யாக்கோபின் வம்சத்தார் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். அந்த ஆசீர்வாதங்களின் விவரம் வருமாறு. யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவர் முகம் செத்துப்போவதில்லை. யாக்கோபின் சந்ததியார் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். புத்திமான்கள் ஆவார்கள். முறுமுறுக்கிறவர்களாய் இருந்தவர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்வார்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கு இந்த வாக்குத்தத்தம் இதுவரையிலும் நிறைவேறவில்லை. ஆகையினால் இது மேசியாவின் காலத்தில் நிறைவேறும். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப்போவதில்லை என்னும் இந்த வாக்கியத்தில் யாக்கோபு என்பது யூதரின் முன்னோரை குறிக்கும். வரலாற்றில் யூதருடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லை. மனுஷர் மத்தியிலே அவர்கள் செழிப்படையவும் இல்லை. தங்களுடைய முற்பிதாக்களை பார்த்தபோது அவர்கள் வெட்கப்பட்டார்கள். ஆனால் இனிமேல் யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. தங்களுடைய முன்னோரை யூதர் பெருமையோடு பார்ப்பார்கள். கர்த்தருடைய மீட்பின் கிரியையை அவருடைய ஜீவியத்தில் காண்பார்கள். 1000 வருஷ அரசாட்சியில் அவர்கள் கர்த்தரை பரிசுத்தப்படுத்துவார்கள். கர்த்தருக்கு பயப்படுவார்கள். ஆரோக்கியமான உபதேசங்களை கற்றுக்கொள்வார்கள். பரிசுத்தப்படுத்துதல் என்னும் வாக்கியத்திற்கு வேறு பிரித்தல் என்று பொருள் கூற வேண்டும். இதற்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுதல் அல்லது பழைய மனுஷனை களைந்து போடுதல் என்று பொருள் கூற முடியாது.
ஏனெனில் கர்த்தரிடத்திலும் அவருடைய நாமத்திலும் பாவம் ஒருபோதும் இருந்ததில்லை, இருப்பதில்லை, இருக்கப் போவதும் இல்லை.